இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கோம், ரெடில்ஸ் பக்கத்துல. ஐயா இந்த ஊரோட பேர் என்ன ஐயா? இது வந்து பாடியநல்லூர், பிடி முத்தி நகர், மகாத்மா காந்தி தெரு, டாக்டர் மு வரதராஜ தெரு. ஐயா இப்போ உங்களுடைய தோற்றம்லாம் பார்த்தா சித்தர் வழியில் இருக்கீங்களா நீங்க? ஆமாம் ஐயா, நான் வந்து சிவதீட்சை வாங்கினது. நான் வந்து கவர்மெண்ட்ல டிரைவரா இருந்தேன். 2017 ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே ஜட உழுவ ஆரம்பிச்சிருச்சு. நான் 95 நான் இந்த பூஜையை 91 பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா இப்போ ஜடன்றது தானாகவே இருந்தா இல்லை கடவுளோட? தானாக இறங்கினது. நான் சிவனுடைய அதிக பற்று உள்ளவன். நான் சிவனை வந்து எதா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுறது. எனக்கு வந்து தியானத்து மூலியமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய சக்தி உண்டு எனக்கு. என்னென்ன பார்ப்பீங்க ஐயா? அதாவது பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, எதனால் மிரண வருது அப்படிங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். நான் போகாத இடத்துக்கு இங்கே இருந்தபடியே போயிட்டு இப்போ பார்த்துட்டு தியானம் மூலியமாக போய் பார்த்துட்டு வருவேன். இறைவன் எனக்கு அந்த அருளை கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா கரோனான்றாங்களே அதெல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் வந்து எல்லா வைரஸுமே இருக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு இது உடனே வந்து அறிகுறி காட்டுது. சளி மாரி தான். இப்போ இந்த டைம்ல ஒரு ஆத்மா பிரியுது அப்படின்னா என்ன பாவம் பண்ணதா புண்ணியம் பண்ணதா? இந்த நேரத்துக்கு வந்து செய்யுதுங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இறப்புங்கிறது ஒன்று, பிறப்புங்கிறது அதே போல தான். இந்த வயசில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்கணும்னுட்டு விதி, அந்த விதி பிரகாரம் அதை இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஜட விழ ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன விஷயங்கள் உணர்ந்தீங்க? நான் வந்து தியானத்தில் வந்து உட்காந்துருக்கப்பயே எனக்கு வந்து 2-3 வந்து ஆஃபீஸராக இருக்க டியூட்டியில் இருக்கப்போ ஜட விழுந்தது. திருப்பதியில் போய் முடிய எடுத்துட்டேன். எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக இது இப்போ ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. டோர் திறக்க விட மாட்டாங்க, பேக்கெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அதனால் வந்து வெளி தோட்டத்துக்கு நார்மலாக இருக்கணுங்கிறதுக்காக முடியெல்லாம் எடுத்துட்டேன். ரிட்டையர் ஆகிறது 15 முன்னாடி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜட உழுவ ஆரம்பிச்சிச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஜட உழு வந்து அருள்வாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தாடி ஜடெல்லாம் இருக்கிறது ஒரு நாள் வந்து எனக்கு வந்து சக்திகள் வந்து பெருகுது. இது இப்படி இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் வந்து உக்கிரகமாக வந்துச்சுன்னா முடியெல்லாம் எடுத்துருவேன். இந்த முடிச்சு இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன். எவ்வளோ ஹைட் இருக்கு ஐயா முடி? முடி நார்மலாக தொப்புல வரைக்கும் வரும் எனக்கு. இது வந்து சர்பம் அப்படின்றாங்க உண்மைங்களா? இது வந்து நான் காலகட்டத்தில் இது வந்து முடியை பரட்டி எடுத்து பார்க்குறப்போ வந்து சர்பம் மேலேயே தான் இருக்கும். எடுத்து போட்டு இப்படி நிற்க வச்சோம்னாவே அதுமாரி சர்பமாக தான் வால் தூங்குற மாதிரியே தான் இருக்கும். அது இப்போ உயிர் போகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தரை உங்களால் காப்பாற்ற முடியுமா? அதாவது காப்பாற்ற முடியணுன்ற இல்லை, ஒரு ஆத்மா வந்து பிரியறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாதத்தை போய் தொட்டு வணங்கி அதை இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிரமம் இல்லாமல் அந்த ஆத்மா வந்து சாமியாக தெரியும். சிவலோக பதவி அடைந்தாருன்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது மேல் நோக்கி இது வந்து சிவலோகம் அப்படிங்கிறப்ப சிவனு பாதத்துக்கு போகிறதுனால தான் அது சிவலோக பதவி அப்படின்னு சொல்கிறது. எல்லா இடத்துலையும் எல்லா தெய்வமும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இடுகாட்டில் வந்து சிவன் சக்தி தான் இருக்காங்க. அவங்க அங்கே அந்த இடத்துல போய் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க பாதத்தை போய் அடைகிறதுனால தான் சிவபாதம்ன்ட்டு சொல்கிறது. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்தது இல்லையா சாமியார் ஆகும்னு? நான் ஒரு நேரத்தில் வந்து 75-76 வந்து தீக்காவில் ரொம்ப மும்முரமாக இருந்தேன். எனக்கு கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு கொள்கை. ஆமாம், தீக்காவில் ரொம்ப மும்முரமாக இருந்தேன். திருப்பனந்தாள் ஆதீனத்துலலாம் போய் இப்போ கலாட்டாலாம் பண்ணியிருக்கேன், பாடையில் படுத்து போயிருக்கேன். அதுமாரி சாமியே இல்லைன்னுட்டு பெரியார் கொள்கையை இது பண்ணிகிட்டு இருந்தேன். காலப்போக்கில் என்னுடைய மாற்றங்கள் வந்து எனக்கு உருவானிச்சு. அப்போ வந்து இதுமாதிரிலாம் சிம்பா கடவுளை நம்ப ஆரம்பிச்சிங்க? 91 நம்ப ஆரம்பித்தேன். சோதனை வரும்போதா வேதனை வரும்போதா? அதாவது சோதனைலாம் சொல்ல முடியாது. நான் மொதல் வந்து மாலையை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக இருந்தேன். அப்பாட்டக்கு கேட்டுக்கிட்டு போடவா அப்படின்னு கேட்குறப்ப போட்டுக்கப்பா அப்படின்னாங்க. போட்டு ஒரு வாரத்துலலாம் இந்த கன்னி பூஜையெல்லாம் வீட்டில் பண்ணுறதுக்கப்போ அம்மா வந்து நர்ஸாக இருந்தாங்க. கும்பகோணத்தில் திரிசாங்கனூரில் நர்ஸாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் அந்த ஒரு வாரமும்
அந்த கன்னி பூஜை எல்லாம் பண்ணி முடித்தேன். அடுத்த வாரம் செய்ய வேண்டிய பூஜையை இந்த வாரத்திலே நீ செஞ்சுக்கிங்க அப்படின்னாங்க. நான் அந்த அன்னதானம்லாம் பண்ணி எல்லாமே முடித்தேன். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கெலாம் அப்பா தவறிக்கிட்டாங்கன்ட்டு செய்தி வந்துச்சு. அன்றைக்கே வந்து மத்தியானம் வந்து பூஜை முடிச்சுட்டு மாலையாக கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போகலை. கடவுள் மேலே ஒரு கோபமா? கோபம் இல்லை, ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மாலை கழட்டினதுலேருந்து எனக்கு பல சோதனைகள்லாம் உருவானிச்சு. நல்லது தான் நடந்தது. அந்த ஒரு வார பூஜையிலே எனக்கு நினச்சதெல்லாம் நடந்துச்சு. அதனால் இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து வந்து ஏதோ ஒரு தடையில் வந்து நம்மளை நிப்பாட்டி வச்சுருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாக 1991-95 வரைக்கும் கும்பகோணத்தில் வேலை செஞ்சேன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். அதுக்கப்புறம் சென்னை மாற்றிக்கிட்டு வந்தேன். மாற்றிக்கிட்டு வந்த உடனே அங்கே நான் பல சோதனைகள்லாம் அடிபட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் போக்கியத்து இடம்லாம் வாங்கி நான் பெரிய ஒரு ஒரு சொல்ல முடியாது அந்த மாதிரி. நான் வீட்டில் வந்து அறுவடை பண்ணேன்னா 100 மூட்டை வீட்லேயே இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்தவன். அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் அரிசி நெல் கேட்பாங்க. அப்போ 1 மூட்டை 1.5 மூட்டை கொண்டு கொடுப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு அறுப்பறுத்தவுடனே கூலி வேலைகள் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை தான் விற்று நான் இது பண்ணுவேன். தானம் தான் அப்போ நான் அதிகமாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதே போல் 95 வந்து ஒரு சூளை ஒன்று போட்டேன் இதில். அந்த சூளையில் வந்து 4 லட்சம் ரூபா லாஸ் ஆகிடுச்சு. திருப்பி நாங்கள் எப்படி இதுமாரிலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப, நீ இந்த ஊரில் இருந்தீங்கன்னா உனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள்லாம் சூளை எரிய விடுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வண்டியோடைய மாட்டு வண்டியோடைய சக்கரம் உடஞ்சிச்சு. அப்பயே எனக்கு மனசு ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ ரெடி பண்ணி மறுபடியும் தூக்கி சூளையெல்லாம் இது பண்ணேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கல் அதையே விற்று அதில் வீடு கட்டணுங்கிற ஒரு எய்மில் தான் நான் பண்ணினேன். ஆனால் கடைசியில் வந்து எல்லாமே வந்து சூறை ஆயிடுச்சு. அதை கல்லெல்லாம் அப்படியே நொறுங்கிடுச்சு. என்னமோ அங்கே தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சித்தர் அங்கே சிதம்பரத்துலேருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், நீ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிற, உன்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த சிறி இது சேங்கனூர் வந்து பிராமணர்கள் கொடியிருந்த இடம், பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் வந்து தங்கின இடம், அது எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அதுபோல் உனக்கு அந்த இது இருக்குது, அதனால் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னாங்க. ஒன்று இங்கே வீடை கட்டிகிட்டு இருக்கிற மாரி இருந்தால் இரு, ஆனால் உன் மனைவி இருக்காது அப்படின்னாரு. உன் மனைவி வேணுமா வீடு வேணுமா அப்படின்னு கேட்டார். என் வீடே வேண்டாம் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நேராக மெட்ராஸ் வந்துட்டேன். இங்கே வந்த கையோடய இந்த இடத்த வந்து பார்க்குறேன். பார்த்த உடனே எல்லா இடமும் பார்க்குறப்போ எனக்கு வந்து 2 பக்கம் ரோடு, இப்போ காம்பவுண்ட் ரோடு வந்துச்சு, பெரிய ஒரு கிட்டத்தட்ட 12-13 அடிக்கு பெரிய புத்து மேரு இங்கே இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடம் தான்ட்டு அவரே எனக்கு கணிச்சு சொன்னார், இந்த இடம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே போல் கிடச்சிச்சு. வாங்கின அடுத்த நிமிஷமே லோனுக்கு அப்ளை பண்ணேன். 15 நாள்லாம் வந்து இடம்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக பார்க்குறப்ப யாரும் இங்கே வந்து செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஆமாம், இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் வந்து செய்யலை. உடனே பக்கத்தில் ஊர்லேருந்து வந்திருந்தவங்க இங்கே இடம்லாம் சுத்தம் பண்ணி கொளுத்தி எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இங்கே போச்சு பாம்பு அங்கே போச்சு பாம்புன்னுட்டு ஒரே ரகலையாக இது பண்ணிட்டாங்க. உடனே ஒய்ஃபுக்கிட்ட போய் இல்லை புத்து இடிச்சிட்டிங்களா? ஆமாம், இப்போ இந்த எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ கல் இங்கே வரும்போது கல் இது கல் இல்லை, அது அதாவது புத்துன்னு புத்துன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பர்மாவதிக்காக 75 என்னோ எம்ஜிஆர் பில்ல அது வந்து லோனு கொடுத்துருந்தாங்க. அந்த லோனை கேன்சல் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு. அது கட்டுறப்ப அந்த லோனில் வீடு கட்டுறாரு, ஓடு போ மாற்ற போகிற நேரத்தில் அந்த ஆள் இறந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வாங்குறாரு, அந்த கல்லெல்லாம் பொறுக்கி இந்த காம்பவுண்டை கட்டுறாரு. காம்பவுண்டை கட்டிட்டு மீதி அப்படியே போட்டுட்டாரு. வெளியில் அந்தாண்ட போய் இருக்கிறப்போ அந்த எனக்கு அந்த இடத்த பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி வாங்கலாங்கப்போ இந்த வேப்ப மரம் இந்த இவ்வளோ மொத்தத்துக்கு இருந்துச்சு. இந்த வேப்பம், ஆமாம், இந்த இடத்துல ஒரு பெரிய இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு. இந்த காலம் போடுறப்போ இந்த வேப்ப மரத்தை வெட்டுற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், இந்த மரத்தை விட்டுட்டு இந்த ஓட்டு வீடு இந்த இதில் கட்டிக்கிட்டு லோன் அப்ளை பண்ணி கட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணேன்.
இந்த லோன் வேணாங்கிறப்போ இந்த பாம்பு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே என் ஒய்ஃபு இங்கே தான் சென்னையிலேயே வளர்ந்து பண்ண பிறந்தவங்க, அவங்க கிளாஸ்மேட்லாம் சொன்ன உடனே இந்த இடம் எனக்கு வேண்டாம், எல்லாம் பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் நைட்டு காலையில் போகிறேன் நைட்டு தான் வர்றேன், நீ எப்போ இந்த இடம் வேணான்னு சொல்கிறேன் நான் வித்துறேன்னுட்டு போய் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்குறப்போ மேற்கொண்டு 50,000 தரேன் இந்த இடத்த கொடுத்துரு அப்படின்னாங்க. நான் அப்ளை ஆஃபீஸுக்கு வந்து லோனுக்கு அப்ளை பண்ணதுனால எனக்கு இந்த லோன் வேணாம் இதுமாதிரி இடத்த விற்க போகிறேன் அப்படின்ட்டு திருப்பி வாங்க போகிறேன்ட்டுலாம் எல்லாம் சொன்னோன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கப்போ அந்த ஆஃபீஸர் ஃபைலை பார்த்துட்டு என்ன கதவசம்லாம் எழுதி வச்சுருக்கேன், இதுமாரி லோனை வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், நீ ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறதுனால இந்த லோனு நீ வேணா வாங்கிக்க அப்படின்னா நான் வீட்டில் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் வந்து கேட்டோன்னா இதுமாரி 2 வருஷம் 3 வருஷம் ஆகி கூட லோன் இல்லாமல் போகுது, 1 மாசத்துலேயே நம்மளுக்கு லோன் கிடைக்குது, அதே வேணான்னு சொல்லுவானே அப்படின்னோடனா சரி உங்கள் இருப்போம் அப்படின்ட்டாங்க. அது சொன்ன உடனே மறுநாள் போய் சொன்னோடனே எனக்கு நேராகவே அந்த ஃபைலை தூக்கி போட்டு 15 நாள்லாம் எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கையில் கொடுத்தாரு. அந்த 15 நாளில் இந்த ஓட்டு வீடை கட்டிக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டு இந்த வீடை கட்ட ஆரம்பித்தேன். அப்போ சர்பம் சார்ப்போம் இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே இது கட்ட ஆரம்பித்த உடனே இந்த வேப்ப மரத்தை வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே புழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெடிப்பு புழக்கம் நாகமே புழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வேற வழி இல்லாமதான் சரினு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வேற வழி அது மறந்துட்டேன். இப்போ இந்த இது இப்போ சொன்ன உடனே லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வில்லங்கம் போடுறப்போ இந்த லோனு இந்த 80 வந்து இந்த லோனு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிய வந்தது. நான் அப்போ அவங்கள்ட்ட நான் இப்போ பார்க்கறதுக்காக பத்திரத்தை எடுத்துக்கிட்டு 15 நாளில் போகிறப்போ சர்மா நகர் அவர் போகிறோன்னா பந்தல் போட்டிருக்கு என்னன்னொன்னு இதுமாரி இறந்துட்டாருன்னொன்னா வேறு ஒன்றுமே செய்ய முடியாமல் இங்கே வந்து எல்லார்ட்டையும் கேட்குறப்போ இங்கே பிளாட்டு போட்டு விற்கிறவர் சொன்னார்ன்ட்டு இதுமாரி இந்த லோனு 80 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா சைதாப்பேட்டையில் போய் ஆஃபீஸில் அந்த ஜிஓ வாங்கிட்டு வந்து அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் லோனை போட்டதுக்கப்புறம் 15 நாள்லேயே எனக்கு லோனை சாங்ஷன் பண்ணி செக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 2 மாசத்தில் 3 மாசத்தில் கட்ட வேண்டிய வீடை 2.5 மாசத்தில் கட்டி முடிச்சிட்டேன். 6 மாசத்தில் லோனுக்கு பிடிக்க வேண்டிய லோனை 3 மாசத்துலேயே பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி நடந்தது சாத்தியம் இது இந்த மாதிரி என்ன இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்ல? இது வந்து இறைவன் தான் இது என்னுடைய காலகட்டத்தில் நான் அதுலேருந்து நான் தொடர்ந்து பூஜை சிவ பூஜை டெய்லி பண்ணாம நான் வெளியே போக மாட்டேன். எத்தனை மணி ஆனாலும் இந்த சர்பத்தோட நாட்டம் நடமாட்டம் இங்கே எல்லாமே எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே இங்கே எல்லா கலர்லையும் பார்த்துட்டாங்க. அதாவது கருப்பு வெள்ளை பச்சை அதுமாரி எல்லா கலர்லையும் பார்த்துட்டாங்க. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் பையெல்லாம் சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க இது என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டு பாடியநல்லூரில் சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் பக்கத்தாப்புல எல்லையம்மன் இருக்கு. என் மனசுலே பட்டுச்சு நாங்கள் ரெண்டு பேருமே போய் பால் முட்டையை கொண்டு போய் அங்கே வச்சு அம்மா என் கண்ணில் காட்டாத பிள்ளைங்கள்லாம் பயப்படுற மாரி இருக்கு அப்படின்னோடனே போய் அங்கே போய் புத்துக்கு வேண்டிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து கண்ணில் காட்டாமே இருந்துச்சு. எப்போ இந்த வீடு ஆரம்பித்து இந்த யாகம்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னோ மறுபடியும் வந்துருச்சு. மறுபடியும் வந்தவொடனே என்ன செஞ்சிட்டோம் எனக்கு என்னடா இது பெரிய ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னுட்டு எல்லாம் பார்க்குறப்போ இந்த வீடை நான் வாங்குறப்போ காம்பவுண்டோட இருந்தது தான் நான் வாங்கினேன். இது எவ்வளோ இடம் இருந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியல. கடைசி காலகட்டத்தில் இந்த பக்கத்தில் வந்து 3 அடி எடுத்துட்டாங்க, அந்த பக்கத்தில் 3 அடி எடுத்துட்டாங்க. உனக்கு எங்கே இடம் இருக்குன்னு தெரியும், நீ அங்கே போய் இருந்துக்கணுன்னா இன்னைய வரைக்கும் அங்கே தான் இருக்கு. இப்போ எத்தனை சார் கூட ஒரு 17 அடி 12ஆம் தேதி இப்போ 12ஆம் தேதி பக்கத்து பிளாட்லேருந்து அடுத்த பிளாட்டுக்கு வாசப்படி இந்த வாசப்படியிலேருந்து அடுத்த வீட்டு வாசப்படி வரைக்கும் உள்ளே போயிடுச்சு, மீதி எல்லாம் இருக்கு. அப்புறம் பயர் சர்வீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 17 அடியா 17 அடி பாம்பு இதே இந்த கேட்டிலேருந்து பக்கத்து வீட்டு கேட்டிலேருந்து அடுத்த கேட்டுக்கு வாசப்படியில் உள்ளே போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் கூப்பிட்டு எல்லாம் பிடிச்சாங்க. ஆனால் நான் அன்னைக்கு வந்து வெளியில் போயிருந்தேன், வந்து விட்டுருக்க மாட்டீங்க விட்டுருக்க மாட்டேன் அது எங்கே இருந்தாலும் இங்கே திரும்பி வந்துடும். எங்கே விட்டாலும் எங்கே விட்டாலும் இப்போ வருதா வந்துடும் இப்பயும் இருக்குது.
இப்ப கூட பாத்துக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப கூட இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. இதே இது வந்து நான் இருக்கிறேங்கிறதுக்கு அந்த மாமரத்துக்கு ஒரு சாட்சி. அதை மேல எடுத்துட்டோம்னா அது அப்படி நாகம் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த சைட்ல பார்த்தோம்னா மழை தண்ணிக்காக இறக்கியிருக்கேன். கீழே இருந்து பார்த்தோம்னா அந்த வால்ல இருந்து அம்பாள்கள் வந்து அம்பாளை பார்த்துட்டு போவோமா? அம்பாளன் இல்ல, இப்ப நாங்க இருக்கிற நேரத்துல வந்து ஆனா நடமாட்டலாம். இங்க எல்லாம் இருங்க வந்து கோயில் வியாக நடத்துறப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் திருவண்ணாமலை மலை ஏறுவேன் தீபம் ஏற்றுறப்போ. இப்போ எப்போ நான் யாக குண்டம் போட ஆரம்பித்தோனோ அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்கே எனக்கு மனம் ஒப்பலை. இதை விட்டுட்டு நாங்கள் போக முடியாதுங்கிறதுக்காக மரத்துலேயே வந்து அகண்ட தீபம் ஏற்றிட்டு காலையிலேயே வந்து பரணி தீபம் ஏற்றிடுவேன். அதே போல் மறுநாள் சாயந்தரத்தில் இதை ஏற்றுவேன். அதே போல் இந்த சொக்கம் கொளுத்துற தேடிம்பாங்க ஊரு பக்கத்துலலாம். யாக குண்டத்துலேயே அதை கட்டி தீபம் ஏத்துறேன். மொதல் வருஷம் ஏத்துறப்போ அர்த்தநாதீஸ்வரராக வந்து காட்சி கொடுத்தாங்க. ரெண்டாவது வருஷம் ஏத்துறப்போ திருவண்ணாமலையில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்து எதுக்காக அந்த கோயில் கட்டியிருக்காங்களோ அந்த நிகழ்ச்சி அப்படியே டிட்டவாக யாகத்தில் வந்தது. பிரம்மா சிவன் பெருமா வந்து சிவன் போய் முறையிட்டது யார் பெரியவங்க அப்படின்ட்டு. இவர் அடிமுடிக்கான அண்ணாமலையா ஜோதியா நின்னது. இவர் பன்னிர ரூபாய் எடுத்து பூமியை குடைஞ்சிக்கிட்டு போனது. இவர் தாளம்பு கீழே இறங்கி வந்தது. பெருமா வந்து அன்னப்பறவையா மேலே போனது. அத்தினியும் சாட்சியா வந்து யாகத்தில் வந்தது படமா இருக்கு. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில கல்வெட்டுலையும் ஓலைச்சுவடியிலும் தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. நான் இந்த இடத்துல தத்ரூபமாக வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து பஸ்ஸு காமிக்கிறப்ப இந்த மரமே வந்து விஸ்வரூபமாக காலியாக தான் நின்னுது படத்தில். அதே போல் இந்த நாகம் வந்து சுற்றி நின்றுச்சு. அதே போல் இந்த நாகத்தை சுற்றி வச்சு கட்டியிருக்கேன். ரெண்டாவது இந்த அம்பாள் வந்து எவ்வளோ பேர் என்னன்னு சொன்னாங்க வந்து இந்த பழைய சூளத்தை தான் இந்த இடத்துல இருந்தது. அப்போ கருப்பசாமி இந்த இடத்துக்கு வரப்போறாருன்னுட்டு கருப்பசாமி யாகத்தில் வந்தார். அதே போல் அம்பாள் வரப்போறான்னுட்டு அம்பாள் வந்து யாகத்திலேயே வந்தாங்க. ஐயா இப்போ வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் ஆரம்பிச்சிங்களா? ஆமாம். யாரும் சொல்லி யாரும் பதினஞ்சு நாள் அதை பதினஞ்சு நாள் தான் நான் அது வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தது. இது இடையில வந்து சாமி இந்த இடத்துக்கு வரப்போறாங்கிறது ஒன்று ஒன்று நானாக பண்ணதில்லை, ஒன்று ஒன்று யாகத்தில் உருவானது தான். அந்த நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கனாவே இது எதுக்காக உருவானுச்சு எப்படி வந்துச்சுங்கிறதே தெரியும். ஐயா இப்போ நீங்கள் எது சொன்னால் நடக்கும், எது சொன்னாலாம் நடக்காது. அதாவது நான் வந்து சொல்கிறப்போ பெரும்பாலும் வந்து கெட்டதை நான் சொல்லவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறப்போ முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிடும். இதுமாரி எதனால் கஷ்டப்படுறீங்க, ஏன் இந்த வாழ்வு இப்படி இருக்குது, பித்ரு தோஷமா இல்லை நாகதோஷமா சர்பதோஷமாங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கு உண்டான பரிகாரத்தை அவங்கள்ட்ட உத்தரவு கேட்டு, இப்போ கனி கொடுத்த மாரி உத்தரவு கேட்டு செய்யன்னா செய்வோம், இல்லைன்னா லட்ச ரூபா கொடுத்தா கூட செய்ய மாட்டோம். ஒருத்தர் வந்து முன்னாடி உட்காந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, அதுக்கு உண்டான தீர்வு என்னன்றது சொல்லுவீங்க? ஆ சொல்லுவேன். இப்போ ரோட்டில் போனால் நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். நான் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த மண்ணை வந்து எல்லாரும் வந்து மிதிக்க முடியாது. யாருக்கு அந்த மோட்சம் இருக்கோ யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ அவங்க தான் அந்த மண்ணை வந்து மிதிக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த இதை எல்லாம் பண்ணுறப்போ 8000-10000 வருஷத்துக்கு முன்னாடி சீதா ராமர் லட்சுமணன் இந்த நதியை நதியை கடந்து வர்றப்போ இங்கே தான் இங்கே சிந்து சமவெளிய நாகரிகம் உருவானது. எந்த இடம்னா இந்த இடத்துல தான் உருவாயிருக்கு. அப்போ வந்து பாறைக்கு என்ன பேருங்க ஐயா? இது வந்து பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரம் அது இது வந்து தானா வந்ததா இல்லை? ஆமாம், நான் அதையும் சொல்லிட்டு வரேன். இது வந்த உடனே திருப்பி இங்கே இந்த இடத்துல வந்து குகன்
காட்டுவாசி, அவங்க சிந்து சமவெளிய நாகரிகம் உருவாகிறப்போ பூண்டி பக்கத்தாப்புல அங்கதான் அந்த குகை இருக்கு. அப்ப இந்த சிந்து சமவெளிய நாகரிகம் வர்றப்போ இந்த போட்ல அங்க வர்றப்போ இந்த இடத்துலதான் வனக்காளியா காட்டுவாசிகள் கும்பிட்டுக்கிட்டு இருந்த இடம் இது. அப்போ நாங்கள் அது மாரி வந்திருக்கோம் அப்படின்னோடனே எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்குன்னொன்னே காளிகிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா சீதை இங்கே வரப்போகிறாங்க, இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னுட்டு முன்கூட்டியே வந்து பார்வதி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. திருப்பி இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்க மறுபடியும் போனாங்க, இலங்கைக்கு போனாங்க, இது மாதிரி நடந்துச்சு. திருப்பி அயோத்தி போயிட்டாங்க. திருப்பியும் சீதா மேல மறுபடியும் ஒரு இழி சொல்லு ஏற்பட்டு மறுபடியும் காட்டுக்கு வர்றாங்க. காட்டுக்கு வர்றப்போ இந்த சீதா தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்க சிவன் கோயில், அதுதான் பெரும் பிரம்மா வியாசரோடைய ஆசிரமம் தான், வியாசரோடைய ஆசிரமம் தான், அங்கதான் சீதா தங்கின இடம். இவங்க கர்ப்பத்துல இருக்கு வந்து அம்மானு கத்துறப்போ இந்த காளி தான் மருத்துவ வச்சா போய் அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தது. இந்த வரலாற்று பதிவு ஆமா, இது வந்து ஓலைச்சுவடியிலே இருக்கு. இது வந்து சாதாரணமா வந்தது கிடையாது. லவகுசா ரெண்டு பேருமே வந்து சிரோபுரியில தான் குதிரையை கட்டி போட்ட இடம், அசோமேத யாகம் நடத்தின குதிரையை. இந்த சீதா தான் இந்த அம்பாலியும் பிரம்மாஸ்திரங்கிறது அந்த ஸ்டோன்ல தான் ராமர் வந்து சீதைக்கு கொடுத்த பாதுகாப்பு கவசம். வந்து இவங்க பிரம்மாஸ்திரத்தை வந்து ரெண்டு பேருமே வந்து அப்பம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற நேரத்தில் அனுமான் வந்து சீதை கிட்ட சொல்கிறப்போ தான் இவங்க அந்த விரதம் இருப்பாங்க, பங்கம் ஏற்பட்டுறோம் அப்படின்னு சொல்லியும் மீறிக்கிட்டு வந்து காப்பாற்றுக்கு வருவாங்க. அந்த பிரம்மாஸ்திரத்தை வேண்டுறப்போ அந்த பிரம்மாஸ்திரம் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில வந்து விழுவோம். அப்போ வந்து ராமர் பார்ப்பார், நம்மளுடைய பிரம்மாஸ்திரம் மேட்ச்சு, அப்போ யார் இது அப்படின்னு பார்க்குறப்ப தான் சீதா வந்து நிற்பாங்க. இவங்க தான் புள்ள அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் போவாங்க. போகிறப்போ வந்து இந்த அம்பாலையும் எடுத்துக்கிட்டு கீழே போயிடுறாங்க, பூமிகளுக்கு கீழே. கலியுகத்தெல்லாம் நாங்கள் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புத்தாவே நின்றுட்டாங்க. இது அதாவது இத்தனையோ ஆண்டுகளுக்கு ஆயும் இந்த இடத்துல யாரும் மனதில் வீடை கட்டி யாருமே இருந்ததில்லை என்னை தவிர. எனக்கு அப்புறம் என்னோட சந்ததி யாராவது இந்த இடத்துக்கு வந்து உன்னை நான் இதோட விட முடியாது, இதுக்கு ஏதாவது எனக்கு வந்து ஒரு பரிகாரம் வேணும், எனக்கு அப்புறம் யாரும் வாரிசில் ஒரே பிள்ளை தான் இது, ஆண் பிள்ளையாக இருக்கு, அதனால அவனுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு அருள்வாக்கு கொடுக்கணும் செய்யணும்னுட்டு அவங்கள்ட்ட நான் மன்றாடினேன். அதே நேரத்தில் நாங்கள் தன்னந்தனியாக இங்கே வர்றப்போ இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா நர்ஸாக இருந்தாங்க, பென்ஷன் வாங்கிக்கிட்டு தான் காலத்தை ஓட்டினாங்க. நான் பெண் யார்கிட்டையும் ஒரு 10 பைசா வாங்காமல் இதை வரைக்கும் நான் காலத்தை ஓட்டிட்டேன். அதே போல் எனக்கு இந்த நிலமை வரணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை வந்து காப்பாற்று, என்னை இந்தமாதிரி அனாதையாக விட்டுற அப்படிங்கிறப்போ அவங்க உயிர் போகிற நேரத்தில் நானாக கேட்டு தான் உங்களுக்கு உயிர் கொடு ஆத்மா சாந்தி அனுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என் பணம் வேண்டான்னு தூக்கி போடுற அளவுக்கு என் மனசுக்கு வந்து நிறைவு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஆத்மாவே பிரிஞ்சது. ஏ இப்போ அவங்களை ரோட்டில் போனால் சாமின்றாங்களா? ஆமாம் சித்தர்ன்றாங்களா? ஆமாம் சாமின்னு கூப்பிடுவாங்க. இல்லை உங்களை வந்து சில பேர் வந்து சித்தர்ன்ற ஒரு கண்டுபிடிப்பு இருக்குதா? ஆமாம் எல்லாருமே பார்த்துட்டு என்னை பார்த்தாவே ஒதுங்கிடுவாங்க. கோயிலில் போனால் தனி மரியாதையா? எல்லா கோயிலும் நான் போயிருந்திருக்கேன், எல்லாருக்கும் நல்ல தனி மரியாதை தான் எனக்கு உண்டு. இப்போ கூட ஒரு வருஷம் அயோத்தி போயிட்டுருப்போம், ஒரு 4 வருஷமும் போனோம். அந்த 4 வருஷத்துக்கு உண்டான ஒரு பலன், இது இந்து அதிரடி படையில் வந்து ராஜகுருன்னு இருக்காப்புல லீடர், அவர் என்கிட்ட வந்து இந்த அனுமார் ஜெயந்தி எதுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போனார். அப்போ வந்து நீ சாமி நீங்கள் வர்றீங்களா அப்படின்னாரு. நானும் டக்குன்னு வர்றேன் அப்படின்ட்டேன். அதோட தேக்க தூக்கி தோளில் போட்டு போயிட்டோம். அயோத்தியில் போய் ஒரு யாகம், அதே போல் காசியில் வந்து ஒரு யாகம். அந்த யாகம் எதுக்குன்னா இந்த கோயிலை கட்டணும் அப்படின்ட்டு. கரெக்டாக 3வது வருஷம் யாகத்தை முடித்தோம். 2 வருஷம் கொரோனா வந்துச்சு, யா கோயிலுக்கு போக முடியல. ஆனால் 2 வருஷத்தில் கோயிலுக்கு தீர்ப்பாகி இந்த பேஸ்மெண்டம் போட்டாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நல்லபடியா கோயில் கட்டி முடியணும் அப்படின்னுட்டு ஒரு யாகம் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்க நடந்த மாரிய இந்த மோடி ஜி பண்ற மாரிய இதே போல காசியும் பண்ணனா நல்லா இருக்கு, இந்த இடுக்கல பூந்து பூந்து போறமே அப்படின்னுட்டு அது ஒரு ஆதங்கம் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஐயா இப்போ எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க ஐயா? நான் மாசத்துல வந்து அதாவது மௌன விரதத்துல ஃபுல்லாவே நான் ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து மௌனத்திலே போயிட்டேன்.
அம்மா ஒரு வேளை தானா? 2.5 வருஷம் 3 வருஷம் தானா? அம்மா அம்மா உயிர் போறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பேச மாட்டேன்னு வைராக்கியத்தில் இருந்தோன்னா, நான் யாகம் பண்ணிட்டு இருக்கப்போ இதுக்கு மே இந்த கட்டைக்கு மேலே வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு காக்கா, காகப்பர் அவர் தான். நான் சொன்ன மந்திரத்தை எல்லாமே அது சொல்லிக்கிட்டு இருந்தது. இன்னுமே அது ஆமாம், அது எல்லாமே ரெக்கார்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருந்தது. அவங்க ஆத்மா பிரியற நேரத்தில் குரலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மந்திரத்தை ஒண்டியும் காதில் போய் வச்சேன். இந்த கை கால் அசைவுலாம் வந்துச்சு. அந்த அசைவுலாம் வர்றதை பார்த்துட்டு நம்ம காதில் கேட்டதுக்கே இப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்போ தான் அம்மான்ட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். பேசி ஒரு 10 நிமிஷத்துலலாம் ஆத்மா பிரிஞ்சது. உயிர் போகிறத யாராவது பார்க்க முடியுமா ஐயா? அதாவது உயிர் போகிறத பார்க்க முடியுமா அப்படின்னா, அந்த செயல் இழப்பு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதை நான் பார்த்தேன். எங்கள் அம்மா பிரிஞ்சதை நான் பார்த்தேன், கவனித்தேன். எல்லாருமே குடும்பமே இருந்தவங்க இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு போக போது இந்த மாதிரி சொன்னோடனே எங்கள் வீட்டில் தான் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாமா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது நீ ஏதாவது கட்டுப்போட்டிருந்தீங்கன்னா அதை போய் வந்து இது நிவர்த்தி பண்ணு அப்படின்னாங்க. சொந்த ஊர் அவங்களுக்கு வந்து சிலோனு இருந்தது கும்பகோணம். அந்த கும்பகோணத்தை நினச்சி தான் அதுமாரி இருக்காங்க அப்படின்னு கூட நான் ஊருக்கு போய் அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வாயில் ஊற்றுனேன். அப்பயும் அந்த ஆத்மா பெரியல. எப்போ நான் எங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் உடையாந்து மன்றாடி அழுதுக்கப்புறம் போய் அங்கே போய் நிற்கிறேன், நின்று விபூதியை போடுறேன். படிப்படியாக அப்படியே ஆத்மா பிரிஞ்சது. டாக்டரை கூட நான் கூப்பிட்டு வந்து பார்க்கவே இல்லை. பையன் கையை வச்சு பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துமே சாந்தி பண்ணணும். அதே போல் பஞ்சத்வாரகா இந்த கைலாய் மட்டும்தான் என்னால் போக முடியல. நேபாள் வரைக்கும் போயிட்டு போகிற நேரத்தில் மழை சரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன். இப்போது அது இந்த பக்கம் ஃபுல்லாக பஞ்சத்வாரகா ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். அதே போல் வடநாடு இந்த பக்கம் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். இப்போ யாரையாவது நீங்கள் தொட்டீங்கன்னா அவங்க உடம்புல தீய சக்தி இருந்தால் என்ன ஆகும்? அதாவது என்கிட்ட கிட்ட வந்தாவே அது விலகிடும், கிட்ட நிற்காது. இன்னும் காரணம் கேட்டோம்னா, எனக்கு 10 வரலையும் 9 வரலையும் சக்கரம் காட்டுங்க ஐயா. அந்த சக்கரமா அது தம்பி வாப்பா. ரவுண்டா இருக்கா? ஆமா ஆமா ஆமா. இது ரவுண்டா இருக்கா? இது ரவுண்டா இருக்கா? இது ரவுண்டா இருக்கா? இந்த சக்கரன்றது அபூர்வமா? ஆமா. இது ரவுண்டா இருக்கா? 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 ஆமா. 10 வரலையும் சக்கரம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்காது. 75 ஜோசியம் பார்க்குறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க 10 வரலையும் சக்கரம் இருந்தால் 1001 போட்டிருந்தாங்க. எனக்கு 10 இப்படி அவசரத்தில் பார்த்துட்டு எனக்கு 10 வரல இருக்கணும்னு சோப்பு விட்டு கழுவிட்டுங்க உட்கார அப்படின்ட்டார். உட்காந்துட்டு கழுவிட்டு பார்க்குறப்போ, இல்லை பார்த்தியா 10 வரலையும் 10 பேருக்கு இருந்துச்சுன்னா எனக்கு 10,000 ரூபா போயிடும், இல்லைங்கிறதுனால தான் துணிச்சலாக எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ரெண்டாவது இதை நீ காட்டாதீங்க அப்படின்ட்டாரு. ரெண்டாவது, யாருக்கு இந்த விமோசனம் கிடைக்குதோ, யார் இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாவ விமோசனம். இப்போ சராசரி மனுஷனுக்கு இருக்காதா? இருக்கும் இருக்கும். அதாவது என்ன மேலே உள்ளவங்களுக்கு 100ல் 1 அது மாதிரி இருக்கும். அதே போல சங்கு சக்கரம் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டினதுனால ஒன்று உங்க கையில் வந்து சங்கு இருக்கும். சங்குன்றது எதுங்க? இது இது எப்படி விபூதி போட்டு தான் பார்க்கணுமா? இல்லை சாதாரணமாக கண்ணுக்கு தெரியும். கட்ட வரல தானா மீன்? ஆமா கட்ட வரல தான். கண்ணாடிய முடிச்சுட்டு வந்துட்டா. சரிங்க ஐயா. இந்த வரல எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? ஆமா ஆமா ஐயா. இப்படி தானே இருக்கு? ஆமா ஐயா. இது பரவாயில்ல, எனக்கு தெரியலையா. கண்ணாடி இருக்கா? உங்களுக்கு இது சங்கு, இது சங்கு, இது சங்கு, இது சங்கு, இது சங்கு சக்கரமும் கலந்துருக்கு.
இது சங்கு, இது சங்கு, இது சங்கு, இது இது சங்கு, இது சங்கு, இது சங்கு. இப்போ நான் என்ன அர்த்தம் ஐயா? அதாவது சங்கு சக்கரம், சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்றப்போ பெருமாள் கையில் இருக்கிறது ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் சக்கரமும் இருக்கும். இப்ப நான் சம்பந்தமே இல்லாம இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு புரியல. இது வந்து விதி, இது காலகட்டத்துல இந்த நேரத்துல இந்த இதுல வர்றப்போ அது மாதிரி நடக்கணும்ட்டு இது. நீங்க இது மாதிரி ஆன்மீகத்துல போனோம்னா உங்கள்கிட்ட வந்து அமானுஷ சக்தி உண்டு. முன்கூட்டியே நடக்க போறது ஏதாவது செய்யணும் உங்க மனசுல படும். இது செய்யாதராடுப்பீங்க, செஞ்சிட்டானோ நான் சொன்னல கேட்கல இல்ல, இது மாதிரி ஆயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த ரேக பாமா இருக்கு உங்களுக்கு. இதே ரேகையில வந்து விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு கதை நடக்கும், இச்சைகள்ல இத மறைஞ்சு போயிடும், வெளிப்படாது. அதாவது ஆசை பாசங்கள் எல்லாம் அதுல வந்து மாட்டிக்கும், அது வெளிவிடாது. இத மீண்டும் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சக்திகள் வந்து உருவாகும். ஐயா உங்க முழு பேர் என்ன ஐயா? என் பேர் வந்து ஜெகதீசன். என்ன வயது ஆகுதுங்க ஐயா? எனக்கு வந்து 64. 64 வயதுல ஆன்மீகத்தோட உச்சிக்கு போயிட்டீங்களா போலையா? நான் இன்னும் உச்சிக்கு போகல. அது போனோம்னா பசியெல்லாம் இல்லாமல் இருக்கணுமா? அதாவது அப்படின்னு கிடையாது, உச்சிக்கு போகணுன்னுலாம் ஒன்றும் கிடையாது, உட்காந்த இடத்துல எனக்கு எல்லாமே கிடைக்குது. இதுக்கு வேலை நான் உச்சிக்கு என்ன அதை போன காசு பணத்துக்குன்னு ஆசைப்படல. 4 பேர் வர்றவங்களுக்கு எனக்கு இல்லாட்டினாலும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. உங்க வாயால யாரையாவது சபிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் உண்டு. என்ன பாய்ச்சவங்களுக்கு நான் அதை நான் செஞ்சிருக்கேன். ரெண்டாவது இல்ல ஐயா, என்ன நடந்தது சொல்லிடலாம்ல? ஏன்னா ஏன்னா அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இதை ஆஃப் பண்றதுக்கு அப்புறம் வேணாம் நான் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து பாய்ச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட 10 ரூபா வாங்கிக்கிட்டு எனக்கு செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் போயிருக்கு. இது சரி சரி. ஆனால் ஐயா எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான். சரி ஓகே, நல்லதே பேசுவான். ஓகே ஐயா, ஐயா சந்தித்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி.